الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم بنيتركم مريادكم مريا السلامية بريا القليل مدلنا عنك خليفة قل نريا ورسي قليل ببقى صديق رضي الله تعالى عنه عمر رضي الله عنه عثمان رضي الله عنه عمر رضي الله عنه وعلى نام கடந்த வாரங்களில் பகிர்ந்து வந்தோம். இந்த வாரம் அலி பின் அபி தாலிப் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அன மதீனத்துல் இல்ம் வ அலியின் பாபுகா, நான் அறிவின் பட்டணம், அதன் தலைவாயில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று புகழாரம் சூட்டப்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்விலிருந்து சில பகுதிகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஹாஷிம் குடும்பம், அவருடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப் அவருடைய மகனாக ஆவார்கள். மக்காவிலே மிகவும் ஏழ்மையானவர்கள் அபு தாலிப் அவர்கள், ஆனால் மக்காவின் தலைவர், ஊர் தலைவர் என்பவர்கள் வசதியுடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அபு தாலிப் மிகவும் ஏழ்மையானவர்கள், ஆனால் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்களை தான் தலைவர் வச்சிருக்காங்க. அந்த அளவிற்கு நீதம் நேர்மை என்பதில் பெயர் பெற்றவர்கள் அபு தாலிப் அவர்கள். ஏழ்மையின் காரணமாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னொரு சக அவங்க பிள்ளையை ஏற்றுக்கொண்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இன்னொரு பிள்ளை. இப்படி ஒவ்வொருவரும் அபு தாலிபினுடைய பிள்ளைகளை வளர்ப்பதை இவங்க ஏற்றுக்கொண்டாங்க. எனவே அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வளர்ப்பின் பொறுப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருந்தது. சிறு வயதிலேயே பெருமானாரோடு இருந்ததனால் பிறந்த உடனே பெருமானாரின் மீது தான் அவர்கள் கண் விழித்ததே. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரின் முகத்தை தான் குழந்தை பிறந்து பார்க்கவில்லை என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டது. அவங்க கைக்கு வந்த உடனே முதன் முதலாக அவர்கள் விழித்து இந்த உலகத்தை பார்த்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை தான். அதனால்தான் அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் என்றுலாம் சொல்லுவோம். ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுஹு என்று சொல்லுவோம். அவருடைய முகத்தை அல்லாஹ் சங்கையாக்கி விட்டான் என்று அதற்கு பொருள். இது யகோபித் இமாம்களுடைய வரலாற்று பதிவு தான். இப்படி பெருமானாரினுடைய வளர்ப்பில் வளர்ந்ததினால் சிறு வயதிலிருந்தே அவர்கள் இடை வைக்கவோ சிலை வணக்கங்களோ போன்றவைகளில் அவர்கள் ஈடுபடவில்லை. பெருமானாரினுடைய வளர்ப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் அருளப்பட்ட பொழுது முதலில் இஸ்லாத்திய தலைவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் முதன் முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப இருந்த தொழுகையை, பிற்காலத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்டது, நபிமார்களுக்கென்று சில தொழுகைகள் உண்டு. இந்த காலத்திலே அவர் சுலைமான் நபிக்கு ஒவ்வொரு தொழுகை, ஆதம் அலைஹி ஸலாத்துக்கு தொழுகை, இப்படிலாம் இருந்தது. அந்த தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழும் பொழுது முதல் முதலமாக மஹ்மூமாக நின்றவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. இந்த உம்மத்தின் முதல் இமாம் ரசூலுல்லாஹ்னா முதல் மஹ்மூம் யார்? அலி ரலியல்லாஹு தஆலா. எனவே சிறுவர்களில் 8 வயதில் அவர்கள் செய்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றவர்கள், முதல் மஹ்மூமாக நின்றவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவருடைய அறிவு, அவருடைய வீரம், விவேகம், அதே சமயம் தன்னடக்கம், தான் சிறந்த அறிவாளி என்ற மமதையிலோ ஆணவத்திலோ அவர்கள் ஒரு நாளும் ஒரு காலமும் அவர்கள் நடந்து கொண்டதில்லை, பணிவோடு இருப்பார்கள். பணிவுதான் அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தி விடுகின்றார்.
அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா யுத்தங்களிலும் அவர்கள் கலந்தார்கள். போர் மறவர். ஆள் உயரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட உயரம் கம்மியானவர்கள். கன்னூனி ஃபில் லனா என்று சொல்வார்கள். அதான் லனானா நாங்கள் என்று அர்த்தம். லாமு நூனு போட்டோம்னா ரெண்டு பக்கமும் ஒரு அலிஃப் இருக்கும், நடுவில் ஒரு சின்ன கால் இருக்கும். நாங்கள் என்பதில் நூன் மாதிரி அலி என்று சொல்வார்கள் அரபியில. ஆக உயரத்தில் கம்மியானவர்கள், ஆனால் உள்ளத்தால் உயர்ந்தவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஏழ்மையானவர்கள் தான். அபூ தாலிப் ஏழ்மைனா இவங்களும் ஏழை தானே. இதுவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது அவர்கள் செய்த அவர்களுடைய ஈமானினுடைய வெளிப்பாட்டை அங்கே உணரலாம். சுற்றி எதிரிகள் கொலை தாக்குதலோடு வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷ் காஃபிர்கள் வீட்டுக்கு ஒரு வாலிபரை வரணும்னு சொல்லி திட்டமிட்டு பயிற்சி கொடுத்து ரசூலுல்லாஹ் வழியில வரும்போது அவர்களை கொலை செய்ய வேண்டும், கொலை தாக்குதலோட இருக்கிறாங்க. அன்றுதான் ஹிஜ்ரத்து போவதற்கு ரசூலுல்லாஹ்க்கு உத்தரவு. இதுல ஒரு கோணம் என்னன்னா, அந்த எதிரிகள் கொலை செய்ய வந்திருக்கிறவர்கள் அடர்ந்தேறி வீட்டுக்குள்ள போகல, வீட்டுக்குள்ள பெண்கள் இருப்பாங்க. அப்ப அந்த காஃபிர்களாக இருந்தா கூட அந்த பண்பு அரபிகளிடம் இருந்தது. யாரை தாக்க வேணுமோ அவர்களை தான் தாக்கணும். இன்று அந்த பண்பு எதிரிகளிடமோ காவல்துறையிடமோ இராணுவத்தினோ கூட அந்த பண்பு இல்லை. பெண்கள் இருக்கிற பக்கத்துக்கு போகக்கூடாது, அடர்ந்தேறி செல்லக்கூடாது என்ற ஒரு மரபு பண்பு அரபிகளிடம் இருந்ததற்கான ஒரு சாட்சி. கொலை செய்ய வந்திருக்கிறாங்க, எடுத்தேறி உள்ள போலாம்ல, போகல. இந்த வரலாற்று ஆசிரியர்கள் அதையெல்லாம் நுணுக்கமாக ஆராய்ந்து சொல்றாங்க. இப்படி சுற்றி அவர்கள் கொலை விதி தாக்குதலோடு இருக்கும் பொழுதுதான் பெருமானாருக்கு ஹிஜ்ரத்தின் உத்தரவு வந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தன்னுடைய படுக்கையில் தன்னுடைய போர்வையை போர்த்தி இங்க படுத்திருங்க, நான் ஹிஜ்ரத்து செல்கின்றேன். இந்த அமானித பொருட்கள், எதிரிகளுடைய அமானித பொருட்கள் கூட பெருமானாரிடம் இருந்தது. இதை யார் யாரிடம் ஒப்படைக்கணும், இவர்களிடம் ஒப்படைத்து விட்டு குபாவில் வந்து சந்தியுங்க, நீங்கள் வெறுக்கும்படி எதுவும் நடக்காது என்றார். அது ஒரு மரண படுக்கை. இந்த மாதிரி நேரம் வரலன்னா என்ன செய்வாங்க, உள்ள வந்து அந்த படுக்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் வெட்டுவாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட பிற்காலத்தில் கேட்கப்பட்டது, அன்று இரவு எப்படி உங்களுக்கு கழிந்தது? அன்னைக்கு தான் நிம்மதியாக தூங்கினேன்னா. எதிரில எதிரிகள் இருக்கிறாங்க, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, குபாவில் வந்து என்ன சந்திங்க, அங்கே வந்துடுங்க, உங்களுக்காண்டி அங்கே வெயிட் பண்ணுங்க. அப்போ நான் குபாவும் போடுறது வரைக்கும் எனக்கு எந்த தீங்கு இருக்காதுங்கிற அந்த ரசூலுடைய வார்த்தையில் அவ்வளவு அபாரமான நம்பிக்கை. அதுதான் ஈமானினுடைய உச்சம். அதாவது ஒரு செய்தியை தெரிந்து கொள்வது என்பது வேறு, அதில் ஈடுபாடோடு அதை நம்புறது அந்த ஈமானினுடைய வெளிப்பாட்டை. குபாவில் வாங்க அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலையே. அந்த நம்பிக்கை எப்படியும் நாம குபாவுக்கு போதம் செய்வோம் என்று. அதுக்கு பிறகு எதிரிகள் வந்தார்கள், ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முன்னால் தான் போனாங்க, அவங்களுக்கு அது தெரியவில்லை. ஷாஹத்தில் வுஜூஹ் என்று சொல்லிவிட்டு யாசீனுடைய சில வசனங்களை ஓதி அவர்களின் சில மண்ணை தூவி கொண்டு கடந்து சென்றார்கள். அது ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வு. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த ஈமானினுடைய உரத்தை நாம் இங்கு நினைவுபடுத்துகின்றோம். அதே போன்று பத்ர் யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் களமிறக்கியது அன்சாரிகளை தான். அப்ப உத்பா ஷைபா ஷைபா போன்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவர்கள்லாம் விவசாயி, எங்களுக்கு நிகரா உள்ள ஆட்களை இழக்குங்க என்று எதிரிகள் சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னது, கும் யா அலி, அலியை எழுந்துருங்க. முதல்ல அலிய நிலையை அவங்க தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹம்சா, அதுக்கப்புறம் உபைதா,
இவர்கள் சொன்னார்கள், பதிரினுடைய வெற்றியை முதலில் துவக்கி வைத்து ஷைபாவை முதலில் கொன்றது அலி ரலியல்லாஹு தஆலா தான். முதல் அடி அலி ரலியல்லாஹு தஆலா அடிதான், முதல் வெற்றியும் அதுதான். வெற்றியின் துவக்கத்தை, பதிரினுடைய வெற்றியின் துவக்கத்தை துவக்கி வைத்து எதிரிகளுடைய தோல்வியையும் துவக்கி வைத்தது அலி ரலியல்லாஹு தஆலா தான். வீரம் என்றால் அப்படி ஒரு வீரம். கந்தக் யுத்தத்திலே மாபெரும் வீரன், அவனுடைய இடுப்பளவுக்கு தான் அலி ரலியல்லாஹு தஆலா அங்க இருப்பாங்க. அவன் சொன்னான், உன் கூட சண்டை போடுறத நான் விரும்பல, நீ பிழைச்சு போ என்று சொன்னான். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நீ பிழைத்து போவதை நான் விரும்பவில்லை என்று மாபெரும் மாமிச மலையாக இருந்தவனோட மோதி அவனை ஒரே வீழ்த்தில் வீழ்த்தி அவனை என்ன செஞ்சாங்க, கொலை செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதே போன்ற ஹைபர் யுத்தம், யுத்தத்தினுடைய வேறு தினங்களை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம அவனுடைய வாழ்விற்கு வருவோம். ஹைபர் யுத்தம், யூதர்கள் துரோகச் செயல் செய்தனர், உடன்படிக்கையை முறித்தனர், குறைசி காபிர்களோடு சேர்ந்து கொண்டு தாக்க மாட்டோம்னு உடன்படிக்கை போட்டிருக்காங்க. ரகசியமா அவங்களோடு சேர்ந்து என்ன செய்யறாங்க, இவங்களை தோற்கடிப்பதற்கும் முறியடிப்பதற்கும் உள்ரங்கமான உள்குத்து வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே அவருடன் போரிடுவது காலத்தின் தேவையாக இருந்தது. இது தெரிஞ்சு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய கோட்டை வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் போய் உட்காந்துக்கலாம், ஒரு வருஷத்துக்குள்ள உட்காந்து சாப்பிடலாம், எல்லா வசதியும் இருக்குள்ள அவ்வளவு பெரிய மாபெரும் கோட்டைக்குள்ளே அவங்க ஒளிந்து கொண்டார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில போய் நின்று தோல்வியில் முடிந்தது. இரண்டாவது நாள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில போய் பார்த்தாங்க, கோட்டையை பூட்டிக்கிட்டாங்கன்னா எப்படி என்ன செய்ய முடியும், இவர்கள் அம்பை ஏறாங்க, அவங்க அம்பை ஏறாங்க, இவங்க அம்பை ஏறாங்க, ஜன்னல் வழியாக சாளரத்தின் வழியாக இப்படி போய்கிட்டு இருக்கு, வெற்றி காண முடியவில்லை. இரண்டு நாள் கழிந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை ஒரு நாள் நான் ஒருவரிடம் கொடியை கொடுப்பேன், அவரும் அல்லாஹுவை விரும்புவார், அல்லாஹும் அவரை விரும்புவார், அவர் மூலமாக வெற்றி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் சஹாபிகளில் பலஹீனமாக இருந்தவர்களும் கூட தனக்கு அந்த கொடி கிடைக்காதான்னு நினைச்சாங்க. ஏன், அல்லாவும் விரும்புறான், அவரும் விரும்புறாரு, அவர் மூலமாக வெற்றியும் கிடைக்கின்றாங்க. இப்ப இங்க நம்மளுடைய பலம் என்ன இருக்கு, ரசூல் வாயால வெற்றி கிடைக்கும் சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், நான் என்றைக்கும் பதவிக்கு ஆசைப்பட்டதில்ல, அன்றைக்கு அந்த கொடி எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன், ஏனென்றால் அல்லாஹ்வின் பொருத்தமும் கிடைக்கிறது, அல்லாஹ்வும் பொருந்தி கொண்டார், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அவரின் மூலமாக வெற்றி கிடைக்கும்னு அந்த அன்றைக்கு தான் நான் என்ன செஞ்சேன், அந்த கொடி நம்ம கையில தரப்படாதான்னு ஆசைப்பட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சஹாபிகள் அவ்வளவு தேடி இருக்கிறாங்க. மறுநாள் ஒவ்வொரு சஹாபிகளும் தன்னை எடுத்து காட்டுறாங்க, எங்கிட்ட தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் என்ன செய்யறார்கள், ஆனா அலி எங்கே, ஐதா அலி என்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்னைக்கு தான் கண் பாவம்னு சொல்லி கூடாரத்துல இருக்கிறாங்க, அவங்களை கூட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய உபாரக்கான உமிழ் நீரை அவருடைய கண்ணீரில் தடவினார்கள். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த கண்ணிலே எந்த கண்ணிலையும் பிரச்சனையே வாழ்க்கை முழுக்க வரலங்கிறார். அவர்களிடம் கொடியை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள், ஒன் மூலமாக அவங்கள போய் கொல்லு அடி அப்படின்னு சொல்லணும், என்ன சொல்கிறார்கள், ஒன் மூலமாக ஒருவர் நேர்வழி பெறுவது இந்த உலகத்தை விட சிறந்தது. யுத்தத்துக்கு அனுப்பக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நேர்வழிதான் ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்தது, இஸ்லாத்தை அவரிடம் எத்தி வைப்பதுதான் நோக்கமாக இருந்தது, எதிரியை அழிப்பது அல்ல என்பதை. அப்ப அவங்களோட மோதணும் அது உண்மைதான், ஆனா உண்மையின் ஒன் மூலமாக ஒருவர் நேர்வழி பெறுவது இந்த உலகம் முழுக்க உனக்கு கிடைப்பதை விட சிறந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அந்த ஹைபர் யுத்தத்திலே அந்த கோட்டை கதவை வந்து எட்டு பேர் சஹாபிகள் சொல்லாங்க, நாங்க எட்டு பேர் சேர்ந்து அந்த கோட்டை கதவை தூக்கி பார்த்தோம். அதுக்கப்புறம்
வெற்றி பெற. 8 பேரால அந்த கோட்டை கதவை தூக்க முடியல. கோட்டை கதவை உடைச்சாதான் உள்ள போக முடியும். அப்ப அதன் வாசல்ல ஒரு மாபெரும் வீரன் நிக்கிறான். அவன் ஒரே அடியில அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வாளை உடைச்சிட்டான். இப்ப அவனுடைய வாள் வீச்சிலிருந்து இவர்கள் தப்பணும். உடனே கோட்டை கதவை தனது இடது கையால் உலுக்கி பிடிச்சு அவன் அடிச்சிட்டான். அவன் வாளோட விழுந்துட்டான். அந்த வாளை இவங்க எடுத்துட்டான். கோட்டை கதவை திறந்தவுடன் சஹாபிகள் போற உள்ள போயிட்டான். உள்ள போய் ஒரே நாள்ல சிறிது நேரத்திலேயே வெற்றி கிடைச்சிருச்சு. ஏனென்றால் ஏற்கனவே அவங்க இவர்களை கொல்வதற்காக அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிஞ்சு எரிஞ்சு அவங்களுடைய ஆயுதங்கள் குறைஞ்சு போச்சு. எனவே இது பூரா இவர்களுக்கு கிடைத்து விட்டது, சஹாபிகளுக்கு. எனவே இவர்கள் என்ன செஞ்சாங்க, கோட்டை கதவை உடைக்கிறது தான் பிரச்சனையா இருந்துச்சு. அதை அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்தார்கள், தன்னுடைய இடது கையால் பிடித்து கேடயமாக்கி அந்த வாசல்ல நின்றவனை அடித்தார்கள். அவன் இறந்துட்டான். இது ஒரு சாதாரணமான ஒரு வீரமா? இது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அலி ரலியல்லாஹு தஆலா. இது வீரத்தினுடைய விளைநிலம் என்று சொல்வார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா தபூக் யுத்தத்தில் மாத்திரம் அலி ரலியல்லாஹு தஆலாவும் கலந்து கொள்ளல. அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கும் மதீனாவில் நீங்க இருங்க. இவன் அப்போ அவ்வளவுதான் இஸ்லாம் பரவிடுச்சு. ஃபத்வா கேட்டு வருவாங்க, மார்க்க சட்டம் கேட்டு வருவார்கள். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. போகக்கூடிய எண்ணம் தூரம். எனவே மதீனாவிலே தனக்கு பகுதியாக நாயிபாக இமாமாக அலி ரலியல்லாஹு தஆலாவை அங்கே வச்சுட்டு போனாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா தினவிடுத்த தோள்கள், யுத்தத்துக்கு போகாம இங்க வயசானவங்களுக்கும் பொம்பளைகளுக்கும் எங்களை என்ன காவலா வச்சுட்டு போறீங்களே யார சொல்லலாம் என்று கேட்டவுடன் பெருமானா சல்லாய் சொன்னாங்க, மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் துர்சினா மலைக்கு போகும்போது ஹாரூன் அலி இஸ்லாத்தை தான் ஒப்படைச்சிட்டு போனாங்க சமுதாயத்தை. மூசாவுக்கு ஹாரூனை போல நான் உங்களை நினைச்சிருக்கேன், அது உங்களுக்கு பொருத்தம் இல்லையா? மூசா அலி இஸ்லாத்திற்கு ஹாரூன் அலி இஸ்லாம் ஒரு நபி. எனவே எனக்கு மூசாவுக்கு ஹாரூனை போல எனக்கு நீங்க எனக்கு பதிலாக உங்களை வச்சுட்டு போறேன் என்று அவர்களுக்கு சமாதானம் சொன்னாங்க. ஷியாக்கள் இந்த வார்த்தையை தான் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு பதிலாக ஒன்று வச்சுட்டு போறேன்னா அப்போ ரசூல்லாவுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா தான் ஹலீஃபாவாக வரணும். மூசாவுக்கு ஹாரூன்னா ஹாரூன் நபியில. எனவே இந்த மாதிரியான வார்த்தைகளைத்தான் அவர்கள், அவங்க தவறுல இருக்கான்னு அவனுக்கே தெரியும். ஒரு அரசியலின் நோக்கமாக அது ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில அது இப்ப விளங்கா தன்மையாக அது போய் முடிஞ்சிச்சுன்னு இந்த மாதிரி வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா கிடைக்க வேண்டிய கலீஃபா பதவிய அபூபக்கர் தட்டி பிரித்து விட்டார், உமர் பிரித்து விட்டார், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அபகரிச்சு விட்டார் என்று அலி ரலியல்லாஹு தஆலா மீது அபரிமிதமாக அன்பு வைக்கிறேன் என்ற பேர் வழியில் நேர்வழி கெட்டவர்கள் தான் செய்யார்கள். ஆக இந்த ஆர்டர் படி நம்புறதுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை. அந்த ஆர்டரை கூட மாற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது, எல்லாரின் மீதும் அன்பு வைக்க வேண்டும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகின்றான் என்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்னுடைய உம்மத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றார். உலகத்திலே நடமாடக்கூடிய ஷஹீதை பார்க்க வேண்டும் என்றால் அபூபக்கரை பார்க்க, ஷஹீதுனா மூத்தா போயிருக்கணும், நடமாடக்கூடிய ஷஹீத் என்றால் அந்த அளவுக்கு பற்றற்ற வாழ்க்கை. அல்லாஹ் ரசூல் என்றால் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தபூக் யுத்தத்திற்கு செய்த தியாகங்கள் இதையெல்லாம் பார்த்து அவர்கள் அல்ல அவர்களை பார்த்து அல் மலக்குமார்களே வக்கப்படுறாங்க. இந்த உலகத்திற்கு முதல் வக்கம் செய்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவத்தை பெருமானார் சொல்லியிருக்கிறார்.
இப்போ உஸ்மான் அலி ரலி அல்லா தலாக்கு மதீனாவில் அந்த அதனால் அவர்கள் தப்புக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. அலி ரலி அல்லா தலான் அவர்களுடைய பெருமானா சல்லாய் செல்லம் அவருடைய வீட்டிலே வளர்ந்ததினால ஃபாத்திமா நாயகி ஹிஜ்ரி 2 பத்ரி யுத்தத்தினுடைய வெற்றிக்கு பிறகுதான் அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லா தலானுவே விரும்பி அவங்களை மனம் முடிக்க வேண்டும் என்று விரும்பியிருக்காங்க. உமர் ரலி அல்லா தலானு அவர்கள் விரும்பியிருக்கிறாங்க. ஏன் என்றால் ரசூல்லா சொல்லியிருக்காங்க, என்னுடைய குடும்பம் என்பது பிற்காலத்தில் சொல்லியிருக்காங்க, நான் ஃபாத்திமா அலி ஹசன் ஹுசைன் இதுதான் என்னுடைய குடும்பம், உலகம் உள்ள வரைக்கும் இந்த சந்ததி தொடர்ந்துகிட்டே இருக்கு, வேறு எந்த சந்ததிக்கும் இந்த ஆர்டர் இல்லை. ஒன்று உஸ்மான் இப்னு தல்ஹா காபாவுடைய சாவியை கொடுத்து உன்னுடைய பாரம்பரியத்தில் தான் இந்த சாவி வருவாங்க, இன்று வரைக்கும் அவங்களுடைய பரம்பரையில் தான் இருக்கு, அதுவும் ஆண் வாரிசு அவங்க ஆண் குழந்தை பிறந்துகிட்டே இருக்குங்கிற உத்தரவாக தான் அதில் இருக்கு. இன்று அரசருக்கு போனா கூட அவங்களுடைய பாரம்பரியத்தில் தான் என்ன செய்யணும், சாவியை வாங்கணும். ஆண் வாரிசும் இருக்குது, உலகம் உள்ளளம் வரைக்கும் அந்த பாரம்பரியமும் இருக்கிறது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியத்தில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்தின் அழிவிற்கு முன்னால் நல்ல அடையாளமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள், அவங்க பிறப்பாங்க. இந்த ரெண்டும் நல்ல அடையாளம், மற்ற பூர தீய அடையாளம், பெரும் அடையாளங்கள்லாம் இருக்கு. இந்த நல்ல அடையாளங்களில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அவங்களுடைய தகப்பனார் பேர் என்னுடைய தகப்பனார் பேராக இருக்கும், அவங்களுடைய தாயார் பேர் என்னுடைய தாயார் ஆமினா அப்துல்லா என்ற மகனுக்கு தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பார்கள். இப்போ நான் தான் மஹதி என்று நிறைய பேர் சொல்லிடுவாங்கல்ல, காலங்கள் அப்படித்தான் இருக்கு. அப்போ அதற்கு அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ரமலானில் சூரிய கிரணம் ஏற்படும், சந்திர கிரணம் ஏற்படும், ஒரே ரமலான்ல அந்த நாள் நேரத்தில் தான் அவங்க இப்படி பல அடையாளங்களை சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனையோ பேர் கேட்குறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் மனம் முடிப்பது அந்த பாரம்பரியம் தொடர வேண்டும் என்ற ஆசையில் தான், உடல் ரீதியான ஆசையில் அல்ல. மாணவியினுடைய மாலை முடிப்பது என்பது ஒரு மகத்தான ஒரு சிறப்பு அல்லவா, அதற்காக வேண்டி ஆசைப்பட்டார்கள். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கட்டும் அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது மற்றவர்களாம் என்ன செய்யறாங்க, அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க நீ போய் கேளு என்று அவர்களை ஆர்வப்படுத்துகின்றார்கள். அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெட்கப்பட்டவர்களாக அவங்க வர்றாங்க. அவங்க வர்ற நோக்கத்தை ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டார்கள். ஃபாத்திமாவை மனம் முடிப்பதற்கு பெண் கேட்டு வந்திருக்கிறாயான்னு ரசூலுல்லாஹ் தான் கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க. என்ன மஹர் வச்சிருக்கிற என்று கேட்டார்கள். பத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்டதற்காக அதில் கிடைக்கக்கூடிய பொருளை கொடுப்பாங்களா இல்லையா, அதில் ஒரு யுத்த கவசம் ஆடை அதில் அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்துருந்தாங்க, அந்த ஆடை இருக்குது அப்படிங்கிறான். அதுதான் இருக்கவங்கள்ட்ட சரி அதை விற்றுவா, அதை மகராக என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அதை விற்று அதை உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய காசு கொடுத்து வாங்கி அதை மகராக கொடுத்து ஃபாத்திமா நாயகி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹுடைய திருமணம் நடந்தது. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய அறிவு, இதையெல்லாம் இன்னும் நிறைய நாம் சொல்ல வேண்டியிருக்குது. அவங்களுடைய அறிவுக்கு ஒரே ஒரு சான்றை மட்டும் இந்த வாரம் சொல்லிட்டு அடுத்து அவங்களுடைய இதை மற்றும் மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வாரம் நாம் தொடரலாம். உமர் அலி அல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் ஒரு பெண்மணி ஒரு பையன், அந்த வாலிபர் இவர் தன்னுடைய தாய் என்று அந்த பெண்ணை சொல்கின்றார். அந்த தாய் சொல்றால் இது என் மகன் இல்லைங்கிறார். அலி ரலி அல்லாஹு தஆலா அந்த ஃபத்வா கமிட்டியில் உள்ள ஆள் ஆலோசனை குழுல நீதிபதியாகவும் இருந்திருக்காங்க. அலி உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு தக்க ஆலோசனைகளை சொல்லக்கூடிய அந்த குழுக்களில் அலி ரலி அல்லாஹு தஆலாவும் உண்டு. இப்ப மகன் தனது தாய் தான் என்கின்றால் தாய் இது என் புள்ள இல்லைங்கிறான், இது என்ன சொல்றது? அப்போ உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு இவன் மேல்தான் சந்தேகம், இவன் வந்து ஒருவேளை பொய் சொல்வானோ
அப்படின்ட்டு அலி அலி அல்லா தாலா அவர்கிட்ட கேட்கறாங்க. இல்ல, இவனுடைய முகத்துல பொய் இல்லை, அதாவது உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடிய ஆற்றல். அப்ப அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் ஒன்ன என்னுடைய பிள்ளைய நான் எடுத்துக்கிடுறேன், ஹசன் ஹுசனோட நீ இருந்துக்க, இவளை எனது அம்மா இல்லைன்னு சொல்லு என்று சொல்ல சொல்லலாம். ஒரு ஹிக்மத் அதுல வச்சிருக்காங்க. அப்ப சரி, அழியலி எல்லாம் தலான பிள்ளையா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இதுல, சரி இவங்க என்ன அம்மா இல்லைன்ட்டாங்க. உடனே நான் இந்த பையனை என்னுடைய பிள்ளைய நான் எடுத்துக்கிடுறேன் சொல்லி கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த தாயிடம் கொடுத்து, உனக்கு இவரை நான் மனம் முடித்து வைக்கிறதுக்கு மகராக இதை தர்றேன். அந்த பையன் பிள்ளை இல்லைன்ட்டு இல்லை, இப்ப அந்நியன் தானே, உனக்கு கனவு இல்லை, இப்போ கனவு இல்லைன்னு அவங்க முதலே சொல்லிட்டாங்க. எனவே இந்த பையனை உனக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு இதை மகராக பெற்றுக்கொண்டோன்னு அவ, ஆ இல்லை இல்லை அதே மகந்தேன். அதாவது எந்த தாயும் மகனை திருமணம் முடிக்கிறதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டான். விருப்பமில்லாத ஒரு கணவருக்கு வாழ்க்கைப்பட்டு அதில் பிறந்ததினால் கணவரையும் வெறுத்து, கணவர் இறந்துட்டாரு, அந்த கணவரின் மூலமாக பிறந்த பிள்ளையையும் வேறவங்கள்ட்ட கத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த புள்ளை தன்னுடைய தாய் எதுன்னு தேடி தாயிட்ட வந்திருக்காங்க, அதனால புள்ளையை ஏற்றுக்கொள்ளலை. அது ஒரு தாயின் மகன் உறவை தன்னுடைய அறிவாற்றல் மூலமாக என்ன செஞ்சாங்க, இதுதான் தாய் இவங்க மகங்கிறத அவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் முடிக்க சொல்லி சொன்ன உடனே அந்த தாய் என்ன செஞ்சாங்க, மாட்டேன் இது என் உள்ளதான் சொல்லி ஒத்து இந்த உண்மையை அவர் சொல்லிக்கிட்டார். அப்படியான நிறைய சாங்கங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.